கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பின் சகோதர சகோதரர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமா இந்த நாளிலே தேவன் நம்மை சகோதர சகோதரா இந்த இடத்திலே ஆன்லைனில் கூடி அவருடைய சத்திய வார்த்தையை கேட்பதற்கு கொடுத்த கிருபைக்காக மீண்டுமா அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளலாம். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கும் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಮಹೋನ್ನತನು ದೇವಸ್ವರೂಪನಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ಭೂಪರಲೋಕದ ಒಡೆಯನೇ ತಂದೆ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮೊಬ್ಬನೇ ಪ್ರೀತಿಯ ಮಗನಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಸಂಜೆ ಒಂದನ್ನು ತಿಳಿಸುವ ತಂದೆ ತಂದೆ ಅಪ್ಪ, ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮಪ್ಪ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕುಟುಂಬವನ್ನಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ನಮಗೊಂದು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಒಡೆಯನಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಲಾಗಿದ್ದೇವೆ ತಂದೆ. ತಂದೆ, ನಾವು ಪಾಪಿಗಳು, ಅಲ್ಪರು, ಅಜ್ಞಾನಿಗಳು ಆಗಿದ್ದಂಥ ನಮ್ಮನ್ನು ಸಹ ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ತಂದೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಮಗನು ಮತ್ತು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಸಹ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟು ನಡೆಸಿಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ತಂದೆ ಅಪ್ಪ, ನಾವು ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತಹ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸಹ ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ಅಪ್ಪ ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗೋಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳೋರಾಗಿದ್ದೇವೆ ತಂದೆ. ತಂದೆ, ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ಒಂದು ದೇವದರ್ಶನ ಒಂದು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅಧ್ಯಯನ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟು ನಡೆಸಿಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಬಿಡದಂತೆ ಅದನ್ನು ನಮ್ಮ ದಿನನಿತ್ಯದ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಡ್ಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಅದೇ ರೀತಿ ತಂದೆಪ್ಪ, ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಸಹ ನಿಮ್ಮ ಕೊಡ್ಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ತಂದೆ. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಕನದಲ್ಲಿರುವ ತಂದೆ, ಆಮೆನ್. தேங்க்யூ பிரதர். நாம் தொடர்ச்சியாக பார்த்து வர டிராபல் நாக்கர் செய்யில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் வந்து சாப்டர் 14 தி சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பார்ட் 1 பேர்ன்ட் ஆஃபரிங். இந்த பாடத்தை நமக்கு தொகுத்து வழங்குமாறு நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு தேவனுடைய மகப்பெரிய கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு 14வது சாப்டருக்குள்ள நம்ம கடந்து வருவதற்கு தேவை ஏற்படுத்தும் வாய்ப்பிற்காக நாம் நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, எல்லாருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன். இந்த நாளுக்குரிய இந்த ஒரு பாடம், முதலாவது இந்த ஒரு பாடத்தினுடைய சாப்டருடைய தலைப்பு நம்ம பார்க்கும்போது த சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலர்களுடைய காணிக்கைகள் மற்றும் பலிகள், இதைத்தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ காணிக்கைகள் பலிகள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் அநேக விதமான காணிக்கைகளையும் பலிகளையும் வந்து செலுத்துவதற்கு ஜனங்கள் மத்தியிலையும் சரி, அதே போல ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் மத்தியிலையும் சரி நிறைய கட்டளைகளை வந்து இந்த தேவன் கொடுத்திருந்தார். ரொம்ப விசேஷமா சொல்லணும் அப்படின்னா நிறைய பலிகள் வந்து காணப்படுது. இதுல வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்னன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, இந்த பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது தகன பலி இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ தகன பலி அது வந்து ஒரு பலிகளாக காணப்படுது. இப்போ தேவன் கொடுத்த அநேக கட்டளைகள் சாக்ரிஃபைசஸ் ஆஃபரிங்ஸ்ல ஒன்று தான் வந்து நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங். சரி, உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி, தகன பலிங்கிறது ஒரு ஆஃபரிங்கை நம்ம பார்க்குறோம். மற்ற பலிகள், மற்ற விதமான சாக்ரிஃபைசஸாக இருக்கட்டும் அல்லது ஆஃபரிங்ஸாக இருக்கட்டும், அது என்னென்னவெல்லாம் அங்கே தேவன் கொடுத்துருக்கிறார்
உங்களுடைய பதில்கள் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். என்னென்ன மாதிரியான பலிகள் தேவன் கொடுத்திருக்கிறார், சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லலாம் என்னென்னலாம் கொடுத்திருக்காரு தேவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணலாம். சின்ன ஆஃபரிங் பிரதர், சின் ஆஃபரிங், தேங்க்யூ சிஸ்டர். பாவ நிவாரண பலி, தேங்க்யூ. எஸ் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி, தகன பலி, அது ரெண்டு ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேற அவ்வளவுதாங்களா? வேவ் ஆஃபரிங் பிரதர், வேவ் ஆஃபரிங், வேவ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது அது அசைவாட்டம் பலி. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. வேவ் ஆஃபரிங், ஏன்னா இந்த இந்த சாப்டர் வந்து நம்ம ஸ்பெசிபிக். எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. அசைவாட்டம் பலிங் பிரதர். என்ன சிஸ்டர்? சிஸ்டர் கிளியரா இல்ல. அசைவாட்டம், அசைவாட்டும் பலி. அசைவாட்டும் பலி. ஓகே, அசைவாட்டும் பலி. ஓகே, வேற அவ்வளவுதாங்களா? சமாதான பலி பிரதர். எஸ், சமாதான பலி. நல்ல பதில், பீஸ் ஆஃபரிங். தேங்க்யூ சிஸ்டர், பீஸ் ஆஃபரிங்கிறது ஒரு பதில். ஓகே, வேற பதில், வேற பதில்கள் பிரதிஷ்டை பிரதர் பலி சரணா. பிரதர். பிரதிஷ்டை. ஸோ பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம்? அனாயிண்டிங், அனாயிண்டிங் ஆஃபரிங். ஓகே, ஃப்ரீவில் சில ஆஃபரிங் பதில் பிரதர், சொல்லுங்க சார். ஃப்ரீவில் ஆஃபரிங் பிரதர். ஓகே, சுய விருப்பம். ஓகே, அதுவும் நல்ல பதில், ஃப்ரீ வில் ஆஃபரிங். பிரதர் குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி. ஓகே, தேங்க்யூ பிரதர். குற்ற நிவாரண பலி, அது வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கில்ட் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங் அல்லது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். ஓகே, சொல்லுங்க பிரதர். கிஃப்ட் ஆஃபரிங் வந்து கிஃப்ட், பானபலி. பானபலி. ஓகே, பானபலின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல ட்ரிங்க் ஆஃபரிங். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ வேதத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் ஒரு விசேஷ விதமாக இங்க இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பண்டிகை நாட்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பாவ நிவாரண நாளாக இருக்கட்டும், அதில் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு விதமான பலிகள் நீங்கள் ஏறிடுங்க, சாக்ரிஃபைஸஸாக இருக்கட்டும் அல்லது ஆஃபரிங்ஸாக இருக்கட்டும். தேவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ஒரு யூத யுகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை வந்து நம்ம பார்ப்போம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுல வந்து கிட்டத்தட்ட 110 பேஜ் இருக்கு இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல மட்டும் இந்த ஒரு சாப்டர் 110 பேஜஸ் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம முடிக்க மாட்டோம், ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு பலிகளையும் வந்துட்டு தேவன் கொடுக்கும்போது நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் வந்துட்டு ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதுல வந்து இந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம், இப்போ ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன்.
இது வந்து பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த ஆஃபரிங் என்ன நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக காணப்படுது. மொத்தமாக வந்துட்டு 10 விதமான ஆஃபரிங்ஸ் வந்து இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒரு 10 விதமான ஆஃபரிங்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆஃபரிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு முதலாவது இருக்கிறது என்னன்னா பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது தகன பலி. தகன பலியில் சர்வாங்க தகன பலி வந்துட்டு அடங்கும். ரெண்டாவது பார்க்குறோம் மீட் ஆஃபரிங், மீட் ஆஃபரிங்னா போஜன பலி. மூணாவது சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. நாலாவது பார்க்குறோம் பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. ஐந்தாவது ட்ரிங்க் ஆஃபரிங், பானபலி. ஆறாவது பார்க்குறோம் ஃப்ரீவில் ஆஃபரிங், சுய விருப்பத்தின்படியான பலி, சுய விருப்பத்தின்படி பலி செலுத்துதல். ஏழாவது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் ஆர் கில்ட் ஆஃபரிங், இதுதான் பிரதர் சொன்னார் குற்ற நிவாரண பலி. எட்டாவது வந்து ஹீவ் ஆஃபரிங். ஹீவ் ஆஃபரிங் யாராவது தமிழில் சொல்றீங்களா? ஹீவ் ஆஃபரிங் எனக்கு வார்த்தை கிடைக்கல. வேவ் ஆஃபரிங் நம்ம தெரியும், அசைவாட்டும் பலி. ஹீவ் ஆஃபரிங் லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்தோம், ஹீவ் ஆஃபரிங் எனக்கு சரியா தமிழ்ல அதுல பேர் வரல. சரி, யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. பத்தாவது நம்ம பார்க்குறோம் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங். ஸ்வீட் சேவர்னா சுகந்த வாசனையான பலி. இந்த ஒரு 10 பலிகள் பற்றி வேதாகம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. இந்த ஒரு 10 பலிகளை வந்துட்டு நம்ம தனித்தனியாக வார்த்தைகள் இருந்துட்டாலும் இந்த வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இது எல்லா பலிகளும் வந்துட்டு ஒரு 5 பலிகளை வந்துட்டு அடங்கும். இந்த ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் வந்துட்டு 10 பலிகள் பற்றி பேசுது. அதில் வந்து குறிப்பாக நம்ம பேசுறது என்னன்னா இந்த ஒரு 5 விதமான பலிகள், அது நீங்கள் இந்த ஒரு பிக்சரில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு முக்கியமான 5 பலிகள், 5 ஆஃபரிங்ஸ் என்னென்ன அப்படி பார்க்கும்போது பர்ன்ட் ஆஃபரிங், அது வந்து தகன பலி. ரெண்டாவது பார்க்குறோம் மீல் ஆஃபரிங், போஜன பலி. மூணாவது பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. நாலாவது சின் ஆஃபரிங், அது வந்துட்டு பாவ நிவாரண பலி. ஐந்தாவது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. இந்த 5 ஆஃபரிங்ல என்னென்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துறாங்க அல்லது எந்தெந்த மாதிரியான ஜீவனங்கள் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க, அதை பொறுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற ஆஃபரிங்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்துட்டு மீல் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும்போது மீல் ஆஃபரிங்ல நிறைய பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு இந்த போஜன பலியில இன்னொரு பலி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், என்னன்னா ட்ரிங்க் ஆஃபரிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல எல்லா பலிகள்லையும் வந்துட்டு சுகந்த வாசனை அது வந்துட்டு வரும். இப்போ நல்ல கொழுமையான ஆட்டுக்கடாவோ அல்லது காலையோ அடிக்கும் போது அதனுடைய வாசனை எப்படி இருக்கும்னா நல்ல நல்ல வாசனை அங்கே கிடைக்கும். அது வந்துட்டு ஸ்வீட் சேவர் ஆஃபரிங். இது வந்துட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம மெயினாக பார்க்கறது என்னன்னா இந்த ஒரு 5 பலிகள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பலிகள் என்ன ஆகும்னா 1-2 பலிகள் அது என்ன ஆகும்னா ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி அங்கே நடக்கும். அதான் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய விதங்களில் அவர் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு வந்து சின்ன ஆஃபரிங்கில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முதலாவது எதை அடிப்பாங்க சின்ன ஆஃபரிங்கில்? காலை காலை இப்போ காலை அடிப்பாங்க. இப்போ காலை வந்துட்டு சின்ன ஆஃபரிங்கில் ஒரு பொருள். ரெண்டாவது அடிக்கும் போது ரெண்டாவது எதை அடிக்கிறாங்க? ஆட்டுக்கடா. ஒரு ஆட்டுக்கடா. ஸோ அந்த ஒரு ஆட்டுக்கடா அடிக்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டுக்கடா அடிச்சுட்டு இது வந்துட்டு முதலாவது அவங்க செய்கிற ஒரு வேலை. இப்போ சின்ன ஆஃபரிங் முடித்த உடனேயே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பீஸ் ஆஃபரிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ பீஸ் ஆஃபரிங்கில் முக்கியமாக அவங்க காண்பிக்கிறது என்னென்னா 2 ஆட்டுக்கடாக்கள். ஸோ 2 ராம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடிப்பாங்க. இதில் வந்துட்டு அதுலேயும் ஆட்டுக்கடா இருக்கும், இதுலேயும் ஆட்டுக்கடா இருக்கும். 2 ஒரே நேரத்தில் செயல்படும். ஆனால் வந்துட்டு 2 செய்யும் போது தேவன் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பார்.
இந்த பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பலி ஏறிடுங்க அப்படிங்கிறது. இப்ப ஆட்டுக்கடாவிலையும் சரி, சாரி சின்ன ஆஃபரிங்லயும் சரி, அதே போல பீஸ் ஆஃபரிங்லயும் சரி, அதுல வந்துட்டு அவங்க செய்யற அந்த ஒரு வேலையை வந்துட்டு அந்த ஒரு ஆட்டுக்கடாவா இருக்கட்டும் காளையா இருக்கட்டும் அதனுடைய முக்கியமான உட்பொருட்களை கொண்டு வந்து அவங்க பலிபீடத்தின் மேல வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்ன்ட் ஆஃபரிங்க வந்துட்டு அது பண்ணுவாங்க. அது கூட வந்துட்டு இதுல மிக்ஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு பலிகளும் தேவன் சொல்லும் போது அதுல வந்துட்டு மிக்சிங் வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு பலி செலுத்தும் போது அடுத்த ஒரு பலி செலுத்தப்படும், அல்லது அந்த ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கும் போது அதுல இன்னொரு பலியை வந்துட்டு அடங்கும். இதுதான் வந்து நமக்கு முக்கியமா கொடுக்குற ஒரு கான்செப்ட். இப்ப இந்த ஒரு கான்செப்ட்ல பார்க்கும்போது எல்லா பலிகளையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன பொருட்கள் அல்லது என்னென்ன ஜீவிகள் அதுல யூஸ் பண்ணப்படுதோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அந்த பலிகளை வந்துட்டு பிரிக்கப்படும். இப்ப உதாரணத்திற்கு நம்ம பார்க்கணும்னா இதுல நீங்க பார்க்கலாம் இந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்துட்டு ஆக்சன், ஆக்சன்னா காளை மாடு, நெக்ஸ்ட் புல்ஸ் எருதுகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அடுத்தது வந்து கவு, கவுன்னு சொல்லும் போது அப்போ பசு மாடு, அடுத்தது ஷீப்ஸ் லேம்ஸ் அண்ட் ராம்ஸ், இது வந்துட்டு செம்மறியாடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆட்டு குட்டி அதே போல ஆட்டுக்கடா அது யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது பார்க்குறோம் கோட்ஸ், கோட்ஸ்ன்னு சொல்லும் போது ஆடு தான், அதுவும் ஒரு வகையான ஒரு விலங்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அதே போல பறவைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புறாக்கள் அல்லது டர்டில் டவுஸ் அது யூஸ் பண்றாங்க. அடுத்தது நம்ம போத்தின பலியில பார்க்கும்போது போத்தின பலியில ஒரு சில மாவு அது யூஸ் பண்றாங்க, கோதுமை யூஸ் பண்றாங்க, அதே போல வேஃபர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஆஃபரிங்லையும் தேவன் சொல்லும் போது இந்தந்த பொருட்களை நீங்க யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அது எப்படி அந்த பலிகளை ஏறெடுக்கணும் அப்படிங்கிறது கூட அங்க தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் போது இது இது கூட ஒரு வெரைட்டி என்னன்னா மீட் ஆஃபரிங், அந்த போஜன பலியில என்னென்ன பொருட்களை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லும் போது அதுல வந்து ஒரு சில நேரங்கள்ல எண்ணெய் மிக்ஸ் பண்ணுவாங்க, சால்ட் கூட அதுல வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு வெரைட்டிஸ் தேவன் என்ன பண்றாருன்னா செய்ய சொல்றாரு. இந்த செய்ய சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னா இன் ஃபியூச்சர்ல தேவனுடைய பிள்ளைகள் இப்ப தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் முதலாவது யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு. திரு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த கட்டளைகள் கொடுத்தாலும் இது யாரை நோக்கத்தோட யார நோக்கத்தோட வச்சு அவர் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு நிழல்கள் தான் என்ன காண்பிக்கப்படுதுன்னா இந்த இடத்துல காண்பிக்கப்படுது. இப்போ நிழல்கள் காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிழல்ல என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அடுத்தது நிஜத்துல அந்த ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கு. இப்ப நாம கூட தேவனுடைய கிருபையினால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப நாம கூட என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம நம்ம என்ன பண்ணோம் ஒப்பு கொடுக்கணும். இப்ப நாம கூட பலியாகணும், அப்படி பலியாகணும்னு சொல்லும் போது எப்படி எல்லாம் நாம பலியாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சாப்டர்ல முக்கியமாக மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்துட்ட இந்த ஒரு போஜன பலியா இருக்கட்டும் அல்லது பர்ன்ட் ஆஃபரிங்கா இருக்கட்டும் சின்ன ஆஃபரிங்கா இருக்கட்டும் இதுல ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு தேவன் நமக்கு நிறைய பாடங்கள் வச்சிருக்கிறார். அந்த ஒரு பாடங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏன்னா தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக நம்ம கொடுக்கணும். அப்படி தேவனுக்கு நம்ம உகந்த பலியாக நம்ம ஏறெடுக்கணும்னா முக்கியமா அது என்னென்ன ஆஃபரிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அடுத்தது நம்ம இது பார்க்கலாம், இதுல வந்து நிறைய வித்தியாசமா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் என்னென்ன பொருட்கள் அங்க நம்ம யூஸ் பண்றோம் அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பலிகளை வந்து பிரிக்கலாம். இன்னொன்று என்னன்னா தேவன் ஒரு சில காணிக்கைகள் பலிகளை ஏறெடுக்க சொல்லும் போது நீ இது கண்டிப்பா நீ இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு சில பலிகள் வந்துட்டு பண்ணணும் விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம்.
அதான் நம்ம பார்க்கறோம். ஒன்னு ஆப்ளிகேட்டரி ஆஃபரிங், அது வந்து கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு உதாரணங்களை நம்ம பார்க்கறோம், சின் ஆஃபரிங். இப்போ வருஷ வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த ஒரு டே ஆஃப் அட்டன்மெண்ட், ஒப்புரவாகுதலின் நாளில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூடி வருவாங்க. அப்படி கூடி வரும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக ஆரோனும் அவருடைய குமாரனும் என்ன பண்ணுவாங்கன்னா பலிகளை வந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுப்பான். அப்படி பலிகளை ஏறெடுத்து அதனுடைய ரத்தத்தை கொண்டு போயிட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தெளிச்சிட்டு ரிட்டன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீங்க தேவனோடு கூட இப்போ ஒப்புரவு ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர்னால சொல்லப்படும். அப்படி சொல்லப்படும் போது அது மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெறாங்க. அது வந்து டெம்பரரியா, இது வந்து பர்மனண்டா தேவன் கொடுக்கல, மாறாக டெம்பரரியா அவங்களுக்கு ஒரு பாவ நிவாரணத்திற்காக ஒரு பலிகளை அங்க ஏறெடுக்க சொன்னாங்க. அதே போல ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் சொல்லும் போது குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். ஒருவேளை ஒருவர் பாவம் பண்ணிட்டார், உடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆடையோ அல்லது ஒரு புறாவையோ கொண்டு போயிட்டு என்ன பண்ணானா ஆசாரியனுக்கு கொடுத்து தன்னுடைய பாவத்திற்கு குற்ற நிவாரண பலியாக அவர் என்ன பண்ணானா ஏறெடுப்பான். அது எப்ப வேணா ஏறெடுப்பான், அது வந்துட்டு ஆப்ளிகேட்டரி, கண்டிப்பா அது வந்து பண்ணியே ஆகணும். இன்னொரு வகையான ஆஃபரிங் என்னன்னா வாலண்டரி ஆஃபரிங், இது வந்துட்டு கண்டிப்பா பண்ணணும் அவசியம் இல்லை, பண்றதுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பண்ணலாம். அதற்கு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம், பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி, பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி, அதே போல மீட் ஆஃபரிங், போஜன பலி. இந்த ஒரு பலிகளெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா, அது நம்ம தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதே போல இந்த ஆஃபரிங்கெல்லாம் தேவன் சொல்லும் போது இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கிற முதல் ஆஃபரிங் அது என்னன்னா பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. இந்த ஒரு தகன பலியை எப்படி செய்யணும், யார் செய்யணும், அதே போல இதனால என்ன பயன், இதன் மூலமாக ஆவிக்குரிய திரையாளர்களுக்கு நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். இது ரொம்ப பெரிய பாடங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் சுருக்க போறேன். ரிமைனிங் நீங்க ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க ஒரு பாடத்தினுடைய முடிவில் நீங்க கேட்கலாம். இப்போ முதலாவது பார்க்கிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு பார்ட் 1, பர்ன்ட் ஆஃபரிங். ஸோ பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. இதற்கு வந்து ரெண்டு வசன பகுதிகள் இருக்கு, ஒன் பை ஒன் நம்ம வாசிக்கலாம். ஸோ முதலாவது லேவியர் ஆமத்துல 6 அதிகாரம், லெவிட்டிகஸ் 6 சாப்டர், 9-13 வரைக்கும், 9-13, யாராவது ஒருத்தர் நீங்க வாசிக்கணும். லேவி ராகமம் 6:9. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் யாருக்கு சொல்றாருன்னா ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த சர்வாங்க தகன பலி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப சர்வாங்க தகன பலி, தகன பலி ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். இது வந்துட்டு சர்வாங்க தகன பலின்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டா அது என்ன ஆகணும், அது எரிக்கப்படும். அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கட்டளை. அந்த ஒரு கட்டளையை வந்துட்டு அங்க தேவன் எப்படி சொல்றாருன்னா ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். இந்த ஒரு சர்வாங்க தகன பலிக்கு டைமிங் எல்லாம் கிடையாது. எப்படின்னா காலையில ஒருவேளை அவங்க வந்துட்டு பலிகளை ஏற்றுக்கிறாங்க, பர்ன்ட் ஆஃபரிங் வந்துட்டு பலிபீடத்தின் மேல வைக்கிறாங்கன்னா அது காலையிலேருந்து எரியணும், நைட் ஆனாலும் அது அமைச்சிடக்கூடாது. அதே போல அடுத்த நாள் காலையில வந்துருச்சு அதனால நம்ம அமைச்சிடலாம் அப்படின்னா அப்படி கிடையாது, அது எரியணும், எப்பொழுதுமே எரியணும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு வந்துட்டு டைம் லிமிட் கிடையாது, கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க,
ஆசாரியன் தன் சணல் நூல் ஆமா அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்னி எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி அப்போ அந்த ஒரு பலி அவங்க ஏறி இருக்கும் போது சணல் நூல் சல்லடை நம்ம பார்த்த போன பாடத்துல பார்த்திருக்கிறோம். சணல் நூல் சல்லடம் அது வந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ் கோட், அதை வந்துட்டு என்ன பண்ணும் போட்டுட்டு வந்து அவங்க பலிகளை ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுத்த உடனே அதனுடைய ஃபைனல் கிடைக்கிற அந்த ஒரு சாம்பல், அந்த ஒரு சாம்பல் என்ன பண்ணோம்னா பலிபீடத்துக்கு பக்கத்துல கொட்டி. வசனம் வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ண சொல்றாருன்னா, தங்களுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என்ன பண்ணணும், அந்த சாம்பலை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போய் கொட்டணும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். இப்ப இங்க ரெண்டு பலிகள் இருக்கு. ஒண்ணு வந்து சர்வாங்க தகன பலி, அது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அதன் மேல சமாதான பலிகளினுடைய கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். சமாதான பலிங்கிறது வேற ஒரு பலி, ஆனா அதே என்ன பண்ணணும்னா இதுல மிக்ஸ் பண்ண சொல்றாரு. இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் அது என்ன ஆகும்னா கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அக்னியை என்ன பண்ணக்கூடாது, அவியக்கூடாது. கட்டளைக்கு போடணும், எரிக்கணும். அது மேல சர்வாங்க தகன பலி ஒன்னொன்னா வச்சு அது எரிக்க வேண்டியது அவசியம். அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு மேல என்ன பண்ணோம்னா சமாதான பலிகளினுடைய கொழுப்பை என்ன பண்ணோம், போட்டு தகனிக்கு கடவுள். இது வந்துட்டு ஒரு கட்டளையா வந்துட்டு அந்த தேவன் வந்து கொடுக்குறாரு. 13வது வசனம் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. இது வந்துட்டு கண்டிஷன் சப்ளை. இப்போ என்னன்னா தேவன் கொடுக்குற எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சில காரியங்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவா நமக்கு கொடுத்துருப்பார். அதை நம்ம பார்க்கிறோம், பலிபீடத்தின் மேல அக்னி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், எப்பொழுதும் அது என்ன பண்ணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. இந்த ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. இன்னொரு கட்டளை எங்க வருதுன்னா எக்ஸோடஸ்ல, எக்ஸோடஸ்ல யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38-42 கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருங்க. 29ஆம் அதிகாரம் 38-42 வரைக்கும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த இடத்துல கூட அந்த சர்வாங்க தகன பலி அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு நாளும் நீ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, ரெண்டு ஆட்டு குட்டிகளை நீ என்ன பண்ணணும், பலியிடணும். காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு. அப்ப இந்த ரெண்டு ஆட்டு குட்டியை பலியிட்டுட்டு அது கூட சேர்ந்து பான பலி போஜன பலி இது ரெண்டே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க அதுல படைக்கணும். அப்படி படைக்கும் போது
அது எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, காலையில பலிகிட்ட வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி மாலையிலையும் பண்ணணும். போஜனபலி பானபலி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். அது வந்து செலுத்தப்படும் போது அது எப்படி இருக்கணும்னா, சுகந்த வாசனையான தகன பலியா இருக்கும். அது சீத் சீத் சேவ ஆஃபரிங், அது கூட மிக்ஸ் ஆகும். அப்ப இதுல எவ்வளவு பலிகள் வந்துருச்சு, நம்ம இதுல பார்த்தது எவ்வளவு பலிகள் வந்துருச்சு யாராவது சொல்றீங்களா? அஞ்சுமே வந்துருச்சு. அஞ்சு வந்துருச்சுங்களா? இல்ல சின்ன ஆஃபரிங் மட்டும் இல்லை. இப்ப சின்ன ஆஃபரிங்ல வந்துட்டு முக்கியமா காண்பிக்கப்பட வேண்டியது வந்து ரெண்டு விஷயம், காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா. இதுல வந்து காளை வரல, வெறும் ஆட்டுக்கடாவை பத்தி ஆட்டுக்குட்டியை பத்தி மட்டும் பேசுது. அப்போ அந்த சின்ன ஆஃபரிங் மட்டும் இல்ல, மீதி நாலு பலிகள் வந்துட்டு இதுல வந்துருச்சு. ஆனா நீ இது எப்படி பண்ணணும்னா, தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. இப்போ தலைமுறை தோறும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த ஒரு வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு நாள் ஆரம்பிக்குது, அந்த ஒரு நாள் ஆரம்பத்துல காலையில ஒரு ஆடை வந்துட்டு என்ன பண்ணும், பலி செலுத்தணும், அவங்களுடைய பலி செலுத்திட்டு இருப்பாங்க. அது எப்படி செலுத்தணும்னு சொல்லும் போது, இந்த போஜன பலி பான பலி அப்புறம் வந்து ஸ்வீட் சேவரிங் பலி எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். சாயங்காலம் அதே மாதிரி பண்ணணும். அடுத்த நாள் காலையில வராது, அடுத்த நாள் காலையிலயே என்ன பண்ணணும், இதே வேலையை பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் காலையில இதே வேலையை பண்ணணும். அப்ப எப்படி இருக்கும்னா, வருஷத்தினுடைய 365 நாள், எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கணக்கு 365 நாள், இஸ்ரேலர்களுக்கு 360 நாள் அப்படி கணக்கு போட்டோம்னா, ஒவ்வொரு நாளுமே அவங்க என்ன பண்ணணும், இந்த வேலையை வந்துட்டு பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு பலிபீடத்தின் மேல எப்பொழுதுமே சர்வாங்க தகனபலி இருந்துகிட்டே இருக்கும். காலையில போனாலும் இருக்கும், சாயங்காலம் போனாலும் இருக்கும், அடுத்த நாள் காலையில போனாலும் இது இருக்கும். அப்ப இது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளுமே இது வந்து கண்டினியூஸ் பண்ணணும். அந்த நெருப்பு கூட என்ன ஆகாதுன்னா, அவிக்க கூடாது, அமிஞ்சு போக கூடாது அப்படிங்கிற கட்டளை வந்து அந்த தேவன் கொடுத்தார். இப்ப இந்த ஒரு கட்டளை கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு மன்னிக்கும். சோ ஒரு வார்த்தை வந்து ஓலா, ரெண்டாவது வார்த்தை வந்து சாதி. இந்த ஓலா அல்லது ஆலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் பார்க்கும்போது, அசெண்டிங், அசெண்டிங்னா மேல் நோக்கி போகுதல். இப்போ ஒரு பர்ன்ட் ஆஃபரிங், ஒரு சர்வாங்க தகன பலி வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதனுடைய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, மேல் நோக்கி போகுது. இதே வந்துட்டு யங் அவர் சொல்லும் போது கன்கார்டன்ஸ் பார்க்கும்போது, தட் விச் கோஸ் அப், மேல் நோக்கி போகிற காரியங்களை பத்தி அது வந்து பேசுது. அப்போ இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு முதலாவது அந்த ஓலா ஆர் சலில் இதை வந்துட்டு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு வார்த்தைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு பேர்ன்ட் ஆஃபரிங், தகனபலி. ரெண்டாவது பார்க்கும்போது பேர்ன் சாக்ரிஃபைஸ். இந்த பேர்ன் சாக்ரிஃபைஸ்னா தகன தியாகபலி அல்லது தகனபலி. இந்த ரெண்டு வார்த்தை வந்துட்டு அங்கே பயன்படுத்தப்படுது. மொத்தமாக வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தையானது 267 டைம் அது வருது. அது எப்படியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கனா, பேர்ன்ட் ஆஃபரிங் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது 18 டைம் வந்துட்டு பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எந்த வார்த்தைன்னா ஓலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது சலில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரெண்டு முறை வருது. அதில் வந்துட்டு சங்கீதங்களில் 51ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துலேயும், டியூட்ரானமி உபாகமத்தில் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேயும் வருது அந்த சலிதுங்கிற வார்த்தை. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு இடத்துல வந்துட்டு தகனபலி பேர்ன்ட் ஆஃபரிங் போட்டுருக்குது, இன்னொரு இடத்துல வந்துட்டு பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெண்டு வசனம் கூட நீங்கள் வாசிச்சிடலாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது தகன பலியையும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்,
இந்த இடத்துல அவருடைய பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். எப்படி பலியிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்துட்டு சர்வாங்க தகன பலியாக, அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு பேர்ன்ட் ஆஃபரிங்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ். அது வந்துட்டு வாசிங்க 33:10. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வருகத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். இப்போ இங்க வாசிக்கிறது போல அது வந்துட்டு பர்ன்ட் சாக்ரிஃபைஸை கூட அங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம். இப்போ இந்த பர்ன்ட் சாக்ரிஃபைஸ் சொல்லும் போது இப்போ இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல அவங்க யூஸ் பண்ற பொருட்கள் பொதுவா வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங்ல இந்த 4 பொருட்களை யூஸ் பண்றாங்க. என்னன்னா காளை, ஆடு, வெள்ளாட்டுக்கடா, அதே போல புறா. இதெல்லாம் வந்துட்டு பலிகளா வந்துட்டு அவங்க ஏறெடுக்கிறாங்க. அது வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியாங்க அது வந்து மாறும். அப்படி மாறும்போது அவங்க யூஸ் பண்ற பொருட்களை அவங்க என்ன பண்றாங்க, பலிபீடத்தின் மேல வைக்கிறாங்க. இப்போ பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது பொதுவா இது வந்துட்டு எதை குறிக்குது பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லா எரியணும். எரிஞ்சு அந்த புகை என்ன ஆகணும், மேல போகணும். அது ஒண்ணு. ரெண்டாவது அதனுடைய சாம்பல் என்ன ஆகுனா நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது மற்ற பலிகளோட மிக்ஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. சேம் பர்ன்ட் ஆஃபரிங்ல என்ன யூஸ் பண்றாங்களோ அதே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பீஸ் ஆஃபரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே போல பீஸ் ஆஃபரிங்ல யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சின்ன ஆஃபரிங்ல பாவ நிவாரண பலியில கூட இது இந்த ஒரு காரியங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது முழுமையா அது வந்து எரியும். அதுதான் வந்துட்டு நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது காலையில ஒரு ஆடு நீங்க என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. மாலை சாயங்காலத்துல ஒரு ஆடு பலி செலுத்துங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் அது என்ன பண்ணணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அது வந்துட்டு ஒரு பலி இதுபடுதுன்னு சொல்லும் போது இது தேவன் அவர் தகன பலியாக அங்க செலுத்தினாரு. அது வந்து என்ன பண்ணோம், தகன பலியாக அங்க அங்க அங்கீகரிக்கப்படுது. இப்ப முக்கியமா நம்ம பாக்குறது என்னன்னா 3 பலிகள். அதுல 3 பலிகள் என்னன்னா தகன பலி, போஜன பலி, அப்புறம் பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. இந்த 3 பலிகள் வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்குன்னா வாலண்டரி ஆஃபரிங்ஸா இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், பண்ணலாம். இன்னும் 2 பலிகள் இருக்குது, அது நம்ம முன்னாடியே பார்த்தோம், சின்ன ஆஃபரிங்கும் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலி. அது என்ன பண்ணா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இப்போ கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லும் போது அது வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் அது வந்து காமனா இருக்கிறது. மற்ற 3 பலிகள் பர்ன்ட் ஆஃபரிங்கா இருக்கட்டும், மீட் ஆஃபரிங்கா இருக்கட்டும், பீஸ் ஆஃபரிங்கா இருக்கட்டும், அது வந்துட்டு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க பண்ணலாம். யாருக்கு கொஞ்சம் அதிகமான பணமோ அல்லது சொத்தோ இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பண்ணுவாங்க. ஆனா சின்ன ஆஃபரிங்கும் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங்கும் கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எக்ஸ்ட்ரா பண்றாங்க இல்லையா வாலண்டரி ஆஃபரிங், இந்த வாலண்டரி ஆஃபரிங்ஸ் வந்துட்டு ஒருவேளை அவங்க வந்துட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தணும், அல்லது எனக்கு தேவன் நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதனால நான் அவருக்கு வந்து துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க. அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்றது. ஆனா பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், குற்ற நிவாரண பலியா இருக்கட்டும், அது வந்துட்டு கண்டிப்பா அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா முக்கியமா வந்துட்டு தேவனுக்கு விரோதமா அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. இன்னொரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு என்னன்னா ப்ரோபட்டிஷன். ப்ரோபட்டிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், யாரா சொல்றீங்களா? ப்ரோபட்டிஷன் ஸ்பெல் பண்ணுங்க பிரதர். PRO PITIATION ப்ரோபிட்டியேஷன். பிட்டினா நமக்கு தெரியும், பிட்டினா இறக்கம். ப்ரோபிட்டியேஷன்னா இப்போ தேவனுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன்,
அதுக்கு தேவனை நான் என்ன பண்ணணும், சாந்தப்படுத்தணும். தேவன் என் மேல வந்து கோபப்படக்கூடாது, அவர் தண்டனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாவ நிவாரண பலியா இருக்கட்டும் அல்லது குற்ற நிவாரண பலியா இருக்கட்டும் அது வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்ப நார்மலா வந்து பண்ற பலிகளை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு வாலண்டரி ஆஃபரிங்ஸ் சாக்ரிஃபைஸஸ், இன்னொன்று வந்துட்டு ஆப்ளிகேட்ரி. சரி, ஆப்ளிகேட்டிங் சொல்லும்போது கம்பல்சரி அது வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் பயன்படுத்துகிற பொருட்கள் வந்துட்டு இந்த நாலு பொருட்களை வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு போஜன பலி அப்படின்னு சொல்லும் போது அதில் நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவாங்க, மாவு, எண்ணெய், அதே போல் வந்துட்டு உப்பு, இதில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு முக்கியமாக நாம் பார்க்குறது என்னென்னா, எல்லா பலிகள்லேயும் இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு அடங்கும். இப்போ வந்துட்டு சின்ன ஆஃபரிங்காக இருந்தாலும் இதே பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க, பீஸ் ஆஃபரிங்காக இருந்தாலும் இதே பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களில் அவங்க பயன்படுத்தும் போது இதே பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து என்ன நோக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பாடம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பர்ன்ட் ஆஃபரிங் பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த பர்ன்ட் ஆஃபரிங் பற்றி சொல்லும்போது முக்கியமாக இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்கு எப்பொழுதுமே வந்துட்டு அந்த ஒரு ஆல்டரில் அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. பாவ நிவாரணத்திற்காக அவங்க செய்கிற பிரயாச்சிக்கம், தேங்க்யூ. அப்போ இந்த இடத்துல அந்த பர்ன்ட் ஆஃபரிங் வந்துட்டு எப்பொழுதுமே அதை என்ன பண்ணணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதற்காக அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா இந்த ஒரு வார்த்தை ஏன் அவர் கொடுக்குறார் பார்க்கும்போது, இப்ப தேவனால அங்கீகாரம் பெறுவதற்காக. இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு சம்பவம் சொல்லலாம். இப்ப எலியா அவர் என்ன பண்ணாருன்னா, தேவனுக்கு பலிகளை வந்து ஏறெடுத்தார். இப்போ மற்ற தீர்க்கதரிசிகள், அதாவது பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க 450 பேர், அவங்களும் வந்து பலிகளை ஏறெடுத்தாங்க. இப்ப ஏறெடுக்கும் போது இப்போ எலியாவினுடைய பலி வந்துட்டு தேவனால அது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அது எப்படி அங்கீகரித்தார் தேவன், யாராவது சொல்றீங்களா? எஸ் கேக்குற கேள்வி புரிஞ்சதுன்னா, எலியா மற்றும் பாகாலுடைய தீர்க்கதரிசி இருந்தாங்க 450 பேர். எலியாவா எலிசாவா பிரதர்? எலைஜா பிரதர்? எலியா நினைக்கிற அசெண்டிங் பிரதர். ஓகே, உங்களுக்கு சம்பவம் ஞாபகம் வந்துருக்கு, சம்பவம் ஞாபகம் வந்துச்சு இல்லைங்களா? இது எப்படி வந்துட்டு தேவன் அங்கீகரிச்சார்? இப்போ எலியாவினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, தண்ணியெல்லாம் ஊத்துறாரு பலியின் மேல, தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபைனலாக வந்துட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஆகலைன்னா வரவே இல்லை, எந்த ஒரு அங்கீகரிப்பும் அங்கே இல்லை. ஆனால் இவருடைய பலி என்ன பண்ணுதுன்னா அங்கீகரிக்கப்படுது. அவர் எப்படி அங்கீகரிக்கிறார்? மேல இருந்து எப்படி அங்கீகரிக்கிறார்? அக்னியாய் நெருப்பு. இப்போ இவர் பலி ஏறெடுக்கிறாரு, ஜஸ்ட் வந்துட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, ஒரு பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணோடனே மேல இருந்து ஒரு அக்னி வந்து அதனாலதான் பச்சித்து போடுது. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா அது இல்லாதபடிக்கு என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா அது என்ன பண்ணுது, எரிச்சிருது. அதை நம்ம பார்க்குறோம். அது வந்து பர்ன்ட் ஆஃபரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ தேவனால அங்கீகரிக்கப்படுதல் அப்படிங்கிறது தேவன் எப்படி அது வெளிப்படுத்துறாருன்னா, முழுமையாக அது எரியணும், அதான் வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங். ஒருவர் பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்கும்போது அது தேவனுக்காக, தேவனால அது ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆஃபரை வந்துட்டு செய்கிறாங்க. அது நம்ம பார்க்குறோம். தட் வாஸ் ரெப்ரசன்ட் டு த மைண்ட் ஆஃப் ஈச் ஆஃபரர். ஒவ்வொரு பலிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய மனதிலையும் மைண்ட்ல என்ன ஆகணும் அப்படின்னா,
த ஆல்டர் வாஸ் ஆல்ரெடி சாங்டிஃபைட் ஆர் செட் அபார்ட், ஆல்ரெடி அது வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. அண்ட் தேர் ஆஃபரிங் சுட் பி அக்செப்டபிள் பிகாஸ் ஆஃப் காட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ். தேவனால் அங்கீகரிக்கப்படுற விதத்துல அவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய பலிகளை கொண்டு போயிட்டு வைக்கணும். ஸோ டு திஸ் ஆல்டர் த இஸ்ரேலைட் பிராட் ஹிஸ் ஃப்ரீ வில் ஆஃபரிங். இந்த மாதிரி அந்த ஆல்டரில் வைக்கும்போது அது எப்படி வேணா வைக்கலாம். அது எப்படின்னா, ஒருவேளை அவங்க சுய விருப்பத்தின்படி தேவனுக்காக ஒரு பலி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், அதுக்காக நான் வந்து பலிகளை கொண்டு வந்து வைக்கலாம், அல்லது அது பாவ நிவாரண பலியாக கூட இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங்ல வரும். யூஷுவல் வே அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வந்துட்டு அந்த ஒரு விலங்கு என்ன பண்ணணும், அனிமலை வந்துட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய தலையை கொண்டு போயிட்டு முதல்ல ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்காக வந்துட்டு வைப்பாங்க, ஒரு தகனபலியாக வைப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய மற்ற உட்பொருட்கள், உடலினுடைய பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கழுவிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ இதில் கூட வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பொதுவாக இந்த ஒரு பலிகளை ஏறெடுக்கும் போது தலையை என்ன பண்ண மாட்டாங்க, கழுவ மாட்டாங்க. அது நீங்கள் நோட் பண்ணணும், அது தலையை வந்துட்டு கழுவ மாட்டாங்க, தலையை என்ன பண்ணுவாங்க அப்படியே எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது என்ன ஆகும்னா, அவனுடைய உட்பொருட்கள், ஒருவேளை கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு கழுவுன பொருட்களை கொண்டு வந்து இங்கே ஆல்டர் மேலே வைப்பாங்க, பலிபீடத்தின் மேலே அவங்க வைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மெத்தட். இதில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த எல்லா பலிகளும் யாரை அது அடையாளப்படுத்துதுன்னா, கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பலியாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக யாருடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ முதலாவது கர்த்தருடைய பலி. இப்போ கர்த்தருடைய அந்த ஒரு ரேன்சம் சாக்ரிஃபைஸ் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அங்கீகரிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பெந்தகோஸ்தே நாளில் அந்த அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணார்னா, முதலாவது அவருடைய சிஷியர்களுக்கு பரிசுத்தாவி வந்துட்டு அவங்க கொடுத்தார். ஸோ அங்கீகரிக்கப்படுதல் அப்படிங்கிறதுனுடைய விளைவு தான் நம்ம பார்க்குறோம், பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதே தான் வந்து இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்கில் செலுத்தப்பட்ட பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுறது, அது மேல் நோக்கி போகிறது. அதெல்லாம் அந்த எபிரேய வார்த்தையை பார்த்தோம், ரெண்டு வார்த்தை, ஓலா அண்ட் சலின். அந்த ரெண்டு வார்த்தையை வந்துட்டு எதை குறிக்குதுன்னா, மேல் நோக்கி போகிறத அது வந்து குறிப்பிட்டு காமிக்குது. அதை நாம் பார்க்குறோம் இங்கே பேர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்லும் போது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் அல்லது அங்கீகரிக்கப்படுதல் அதை வந்து அடையாளப்படுது. இதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே மூணு ஆஃபரிங் நம்ம பார்த்தோம், என்னென்ன சின் ஆஃபரிங் பாவ நிவாரண பலி, ரெண்டாவது பேர்ன்ட் ஆஃபரிங், மூணாவது பீஸ் ஆஃபரிங். இந்த மூணு பலிகளில் ஒரே பொருட்கள் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல அங்கே தேவன் வந்து அங்கே பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாமே வந்துட்டு பலிகள் தான். ஒருவேளை வந்துட்டு ஒரு பலி இருக்குது இல்லை ரெண்டு பலி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு சின் ஆஃபரிங்ல ரெண்டு பலிகள் இருக்கு, ரெண்டு பலி என்னென்னு பார்க்கும்போது காலை மட்டும் வெள்ளாட்டுக்கலாம். இதே வந்துட்டு பீஸ் ஆஃபரிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்களை பயன்படுத்துவாங்க, ரெண்டுமே வந்துட்டு ஆடு. ஸோ பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது ரெண்டு காளை பயன்படுத்துவாங்க, சாரி வெள்ளாட்டுக்கடா, ரெண்டு வெள்ளாட்டுக்கடா அவங்க பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பயன்படுத்துறதுனால எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எதைத்தான் குறிக்கும்னா, ஒன்று வந்து கர்த்தரை குறிக்கும், ரெண்டாவது வந்து கர்த்தருடைய பின்னடியார்கள் அதாவது சபை அங்கங்களை வந்துட்டு குறிக்கும். அப்படி குறிக்கும் போது இதில் வந்துட்டு சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது முதல்ல பாவ நிவாரண பலி, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான், என்னென்னா வந்து காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா. இப்போ காளை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும், வெள்ளாட்டுக்கடா வந்துட்டு சபையை வந்துட்டு அது அடையாளப்படுத்துது. அந்த ரெண்டு பலிகளும் வந்துட்டு ஏறெடுக்கப்படும் போது அந்த ஒரு பலிகளை வந்துட்டு எப்படி ஏறெடுக்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம நிழலில் பார்க்கும்போது அது வந்துட்டு அந்த ஒரு பலிகள் எப்படி ஏறெடுக்கப்படுது அப்படின்னு பார்க்க ஒரு காரியமானது, நிஜத்தில் பார்க்கும்போது ஸோ நாம எப்படி நம்முடைய பலிகளை வந்துட்டு ஏறெடுக்கணும். ஓகே, நம்ம ஏறெடுக்கிற பலிகள் ஒரு வேளை வந்துட்டு காளையா இருக்கட்டும்,
அல்லது வெள்ளாட்டு கடா வார்த்தை, புல்லக்கு ஆர் ஹோர்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி தான் ஏறுக்கிறாங்கன்னா ஒரே மாதிரி அவங்க அந்த பலிகளை ஏறெடுக்கிறாங்க. இப்ப தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது இது ரெண்டு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ். இப்ப வந்துட்டு காளை எடுத்துக்கிறோம், புல்லக். இப்போ புல்லக் எவ்வளவு பெருசுக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா அதுக்கு இந்த ஒரு கோட் அது வந்து ஈக்குவலா இல்லைன்னா ஈக்குவல் இல்லை. ஆனா தேவன் என்னதான் சொல்லிட்டாருன்னா சின் ஆஃபரிங்ல நீ ரெண்டு விஷயத்த கொடுக்கணும், பாவ நிவாரண பலியில ரெண்டு விஷயத்த கொடுக்கணும். ரெண்டு விஷயமுமே அது எதற்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா பாவ நிவாரணத்திற்கு அல்லது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், ஒப்புரவாகுதலின் நாளுக்காக அந்த பலிகளை நீங்க ஏறிடுங்க. ஒப்புரவாகுதலின் பலின்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிற பாவங்கள் நீக்கப்படணும். அதே போல அவங்க தேவன்கிட்ட ஒப்புரவாகும். அந்த நோக்கத்துல தேவன் என்ன பண்றாரு, இந்த ஒரு விஷயத்தை ஏறெடுக்க சொல்றாரு. அப்படி ஏறெடுக்க சொல்லும் போது இந்த ஒரு விஷயம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இந்த சின் ஆஃபரிங் ரெப்ரசன்டட் இந்த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப் ஆல். இயேசு கிறிஸ்தனுடைய பலி மற்றும் மற்றவர்களுடைய பலி ரெண்டையும் அது அடையாளப்படுத்துது. அதுல வந்துட்டு அவங்க எப்படி பலியிடப்படுறாங்கன்னு சொல்லும் போது அவுட் சைடு த கேம்ப், ஓ நகரத்திற்கு புறம்பே அவங்க என்ன ஆகுறாங்க, பலி ஆகுறாங்க. எப்படி பலி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி, அது புது சிருஷ்டி என்ன ஆகுதுன்னா இந்த தேவனுக்காக தங்களை வந்துட்டு பலி செலுத்துறாங்க. அப்படி பலி செலுத்தும் போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்போ முதலாவது செலுத்தப்படுகிற காளை, த பிளட் ஆஃப் புல்லக், அது யாருக்காக, காளையினுடைய ரத்தம் யாருக்காக அது செலுத்தப்படுதுன்னா முதலாவது அது வந்து சபைக்காக அது செலுத்தப்படுது. ரெண்டாவது செலுத்தப்படுகிறது கோட்டு, அந்த ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா செலுத்தப்படும் போது அது யாருக்காக அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது உலக ஜனங்கள். இந்த ரெண்டு ரத்தமும் இணைஞ்சுதான் அது வந்து பாவ நிவாரணத்தின் பலியாக அங்க கருதப்படுது. ஸோ இது வந்துட்டு நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது பாண்ட் ஆஃபரிங், இதே காலை வெள்ளாட்டுக்கடா இதை தான் அங்கேயும் பண்ண போறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா தேவன் இதைய அங்கீகரித்தாரா இல்லையா அப்படிங்கறது சொல்றதுதான் பர்ன்ட் ஆஃபரிங். இப்போ பலிகள் ஏறெடுக்கிறாங்க ஆனா அது எரியவே இல்லை, தேவனால் அங்கீகரிக்கப்படவே இல்லை அப்படின்னா அது வந்து உண்மையான பலி அல்ல. இப்ப தேவனால் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பலிகளை வந்துட்டு அங்கே ஏறெடுக்க சொல்றாரு. அதான் நம்ம பார்க்கிறோம் இதே சாக்ரிஃபைஸஸ்னா டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல சொல்லும் போது பர்ன்ட் ஆஃபரிங்க நீங்க கொடுங்க. அப்போ முழுவதுமாக அது எரிஞ்சு சாம்பலாகும் போது அது தேவனால அதை அங்கீகரிக்கப்பட்டுச்சுங்கிறத அர்த்தமா இருக்கும். அது வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 4389ல அவர் கொடுக்குறாரு. என்னன்னா சின் ஆஃபரிங் த சஃபரிங்ஸ் ஆர் இன்ஃபிளிக்டட் பை மென் அந்த சர்வீஸ் இஸ் ரெண்டர்ட் அன் டு மென். ஸோ இது வந்துட்டு பலிகளாக பாவ நிவாரண பலிகளாக எடுக்கப்பட்டாலும் அந்த ஆல்டர் மேலே கொண்டு வந்து வச்ச உடனே அது முழுவதுமாக அதை என்ன பண்ணும், எரிக்கப்படும். அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்காக அது பயன்படுத்தப்படுது. என்னன்னா அவங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தேவன் இதை அங்கீகரிச்சார் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ மேல் நோக்கி அது என்ன பண்ணப்படுது, அந்த ஒரு பலிகளானது அங்கீகரிக்கப்படுது அல்லது தேவனுக்காக தேவனுடைய அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்காக ஏறெடுக்கப்படுகிற பலிகளுக்கு பேர் தான் வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங். இந்த பர்ன்ட் ஆஃபரிங் நமக்கு தெளிவாக வந்து புரிஞ்சு வைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாவ நிவாரண பலினா ரெண்டு பொருள் இருக்கும், முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு காளை ஒரு ஆடு. ரெண்டாவது பார்க்குறோம் பர்ன்ட் ஆஃபரிங்கு. ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்கில் என்ன பண்ணலாம்னா ரெண்டு ரேம்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு ரேம்ஸ்னு சொல்லும் போது ரெண்டு ஆட்டுக்கடா. ஸோ மூணாவது பீஸ் ஆஃபரிங். பீஸ் ஆஃபரிங்கில் அவங்க என்ன சொல்லுவாங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆடு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னா ஸோ ஒவ்வொரு பலிகளை ஏறெடுக்கும் போது அதில்
தேவன் என்ன சொல்வாருன்னா, முழுவதுமாக நீங்க அதை தகனிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தகனிக்குதல் அப்படின்னு சொல்லும் போது இங்க முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தலையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், தகனிக்கணும். ரெண்டாவது அவனுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது உட்பொருட்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கிட்னி, ஃபேட்டு, அதே போல ஹார்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம், அங்க தகனிக்கிறதுக்கு தேவன் வந்து கொடுக்க சொல்றாரு. அப்படி கொடுக்க சொல்லும் போது தலையை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கழுவ மாட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற பாடி பார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுவி எடுத்துருவாங்க. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தர் இயேசு அவருடைய பலி அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பர்ஃபெக்டா இருக்கு. ஆனால அவர் வந்துட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை. ஆனா சரீர அங்கங்கள் அவங்களுடைய பலியில் என்ன பண்ணப்படணும்னா, கழுவப்படணும். எப்படி கழுவப்படணும் அப்படின்னு சொல்லும் போது, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவங்க என்ன பண்ணணும், சுத்திகரிக்கப்படணும். அப்புறம்தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா, தங்களுடைய பலிகளை வந்துட்டு தேவனிடத்துல ஏறெடுக்க முடியும். இது வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்குறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? ஓகே, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 11. ஒரு நிமிஷம், வசனம் பின்னாடி இருக்கேன். வாசிக்கிறீங்களா பைபிள் வந்து? எபிரேயர் 2:11. வாசிக்கிறேன். எப்படியெனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுக்குமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இங்க வந்துட்டு பேர்ன்ட் ஆஃபரிங்ல ரெண்டு ஆட்டுக்கடா, அதாவது 2 ராம்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண சொல்றாரு. அந்த ரெண்டு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ உதாரணத்திற்கு சின்ன ஆஃபரிங்ல ரெண்டு டிஃப்ரெண்டான ஜீவிகள் வந்து யூஸ் பண்ணப்படுது, காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா. அப்ப அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், ஒண்ணு வந்து கர்த்தரை குறிக்குது, இன்னொன்று வந்துட்டு சபையை குறிக்குது. ஏன்னா வந்துட்டு பெரிய பலி, அதாவது பெரிதா இருக்கிற காளை வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனிதனாக அவர் தன்னுடைய பலியை ஏறுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதே ஆடு, ஆடுன்னு சொல்லும் போது அது வந்துட்டு சின்னது, அது வந்துட்டு அபூர்ணமான சபை அங்கங்களை வந்துட்டு அவங்க நம்ம சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல சர்வாங்க தகன பலியாக நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு கடாக்களை நீங்க எடுக்கணும், ரெண்டு ஆட்டுக்கடா. இப்போ ரெண்டு ஆட்டுக்கடாவை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஆனால் எப்படி தான் எடுக்கணும்னா, ரெண்டு ஆட்டுக்கடாவில் இப்போ முதல்ல வர்றது காளைக்கு நிழலாகும், ரெண்டாவது வர்றது ஆட்டுக்கு நிழலாகவும் நம்ம எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக இந்த பர்ன்ட் ஆஃபரிங்கிறது தேவன் எதற்காக செய்ய சொன்னார், எதுக்காக செய்ய சொன்னார் பர்ன்ட் ஆஃபரிங்கு? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, எதுக்காக செய்ய சொன்னாரு? எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், பவுண்ட் ஆஃபரிங் என்னன்னு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், எதுக்காக செய்ய சொன்னாரு? வாலண்டரி சின்காக பிரதர். சொல்லுங்க சார். பாவ நிவாரணத்துக்காக சொல்றீங்களா? வேற பதில்கள் எதுக்காக தேவன் வந்து பர்ன்ட் ஆஃபரிங்க கொடுத்தாரு? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். வரலீங்களா? இப்ப தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுதல் அல்லது அங்கீகரிக்கப்படுதல், அக்செப்டன்ஸ், இப்ப
தேவன் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன சொல்றாரு, பேர்ன்ட் ஆஃபரிங்க கொடுக்க சொல்றாரு. இப்போ பேர்ன்ட் ஆஃபரிங்ல ரெண்டு விஷயங்கள்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன? ரெண்டு ரேம், ரெண்டு ஆட்டுக்கடா. இது ரெண்டு ஆட்டுக்கடை எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போலதான் தேவனுடைய பார்வையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பலியும் சபையினுடைய பலியும் வித்தியாசம் கிடையாது, தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல கொடுக்கப்படுகிற ஒரு பாடம். அதை நம்ம வசனம் வாசிச்சோம், எபிரேயர் 2:11 மறுபடியும் வாசிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் பண்ண படுகிறவர்களும் ஆகிய, இப்ப பரிசுத்தம் செய்கிறவர் யாரு அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவருடைய மீட்பின் விலை கிரயத்தின் மூலமாக நாம் என்ன பண்ண போறோம், பரிசுத்தம் ஆகிறோம். இப்போ பரிசுத்தம் செய்கிறவர் கர்த்தர், பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர் யாரு அப்படின்னா சபை. இப்போ அந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, இப்போ தேவனுடைய பார்வையில ரெண்டு பேர் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணப்படணும், அதுக்கு ஒரு பலி செலுத்தப்படணும். அதை நாம பார்க்குறோம், கர்த்தருடைய மீட்பின் விலை கிரயத்தின் மூலமாக எல்லாரும் என்ன ஆகுறாங்க, ஒன்னாகிறாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சபைய தன்னுடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல். இப்ப தேவனுடைய பார்வையில என்ன வந்துட்டு ஒரு பிள்ளையா தேவன் கருதுறார் அப்படின்னா சபைய தேவன் அவருடைய பிள்ளைகளாக கருதுறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா அவர்களை வந்துட்டு சகோதரன் அப்படிங்கறத சொல்றதுல வெட்கப்படலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. இப்போ தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய பலிகளும் கர்த்தருடைய பலியும் அங்கீகரிக்கப்படுது, அதே போல சபையினுடைய பலியும் அங்கீகரிக்கப்படுது. ஏன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில ரெண்டு பலிகளும் ஈக்குவல். இது என்ன நோக்கத்துல சொல்றேன்னா, தேவன் நம்ம ரெண்டு பேர்த்துடைய பலிகளையும் ஒன்னாக என்ன சொல்றாருன்னா ஒன்றாக நினைக்கிறார், அங்கீகரிக்கிறார். ஆனா ரெண்டு பேர் பலியும் ஈக்குவல் இல்லை. அதை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா சின்ன ஆஃபரிங்ல பார்க்கறோம். இப்ப சின்ன ஆஃபரிங்ல முதல்ல காளை, ரெண்டாவது ஆட்டுக்கடன். ஆனா தேவன் நம்ம எப்படி பாக்குறார் அப்படின்னா ரெண்டு பலிகளையும் ஈக்குவலா பாக்குறாரு அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அதை நம்ம வார்த்தையில பார்க்கும்போது தட் பீயிங் அலைக், அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ரெண்டு ரேம் அதாவது ரெண்டு ஆட்டுக்கடாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஷோ த ஹார்மோனி அண்ட் ஒன்னஸ் ஆஃப் தி சாக்ரிஃபைசஸ் மேட் பை ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப் ஃபாலோவர்ஸ் தட் இன் காட் சை தேர் ஆல் ஒன் சாக்ரிஃபைஸ். எல்லாரும் ஒரே பலிகளாக கருதப்படுறாங்க. ஆனது எபிரேயர் 2:11 நம்ம வாசிக்கிறோம், திஸ் இஸ் ஃபர்தர் ஷோன் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தி சாக்ரிஃபைசஸ். ராம் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் வேர் கட்டிங் பீசஸ் அண்ட் வாஷ் அண்ட் த பீசஸ் லைட் அன் டு த ஹெட் அப்பான் த ஆல்டர் அண்ட் பர்ன் எ பர்ன்ட் ஆஃபரிங் ஆஃப் ஸ்வீட் சேவர் அண்ட் டு ஜெஹோவா. இந்த ரெண்டு ஆட்டுக்கடாவும் எப்படி தான் பலி செலுத்தப்படுதுன்னா, ஒன்னு எப்படி பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரிதான் பலி செலுத்தினாங்க. தலையை தனியா வச்சாங்க, அதே போல அதனுடைய உடல் பகுதி செப்பரேட்டா வச்சாங்க. அது ரெண்டுமே எரியும் போது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான பலிகளாக ஏறெடுக்கப்பட்டுச்சு. சின்ஸ் போத் ராம்ஸ் வேர் தஸ் ட்ரீட்டட், ரெண்டும் ஒரே மாதிரி அது செய்யப்பட்டதுனால, இட் ஷோட் தட் இன் ஜெஹோவாஸ் எஸ்டிமேஷன் தேவர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஒன் சாக்ரிஃபைஸ். ஸோ தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு பலிகளும் ஸோ தேவன் தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டிய ஒரே காணிக்கை அல்லது பலியினுடைய ஒரு பார்ட்டாக தான் அவங்க காண்பிக்கப்படுறாங்க. த மெம்பர்ஸ் ஜாயின்ட் டு த ஹெட் அக்செப்டபிள் ஆஸ் அ ஹோல் ஆஸ் அட்டோன்மெண்ட் ஃபார் த சின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபைங் த கிளைம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் சின்னர். இவங்க ரெண்டு பேருடைய பலிகளும் தேவனால ஒரே மாதிரி அங்கீகரிக்கப்பட்டதுனால இவங்களுடைய பலிகளை தேவன் எப்படி பாக்குறாருன்னா பாவ நிவாரண பலியா பாக்குறாரு. அது மட்டுமல்ல உலகத்தினுடைய முழுவதற்கும் உண்டான ஒரு பலியாக இந்த தேவன் பாக்குறாரு. அதான் நம்ம இங்கே தெளிவா நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு ராம்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆட்டுக்கடா யூஸ் பண்ணாலும் அந்த ரெண்டுமே வந்துட்டு தேவனுடைய பார்வையில
ஈக்குவலா இருக்கு. அதாவது கர்த்தருடைய பலி மற்றும் சபையினுடைய பலி ரெண்டையே தேவன் என்ன பண்றான்னா ஈக்குவலா பார்த்து அங்கீகரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு உண்டான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க முதலாவது ஒரு பலியை கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து வைக்கும் போது அது மேல வந்துட்டு ஆரோன் கையை வைக்கிறாரு, அதே போல ஆரோனுடைய பசங்களும் கை வைக்கிறாங்க. ஆரோன் சொல்லும் போது கர்த்தரை குறிக்கும், ஆரோனுடைய பசங்க அப்படின்னு சொல்லும் போது சபையை குறிக்கும். இப்ப ரெண்டு பேரும் இதுல பங்கு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப ரெண்டாவது பலி கொண்டு வந்து வரும்போது கூட அதே மாதிரிதான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓகே. இப்ப நம்ம இந்த ஒரு பாடத்தினுடைய கடைசிக்கு வரலாம். இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த ஒரு பாவ நிவாரண பலியில ரெண்டு காரியங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஒண்ணு வந்துட்டு காளை, ரெண்டாவது வந்துட்டு ஆடு. காளை வந்துட்டு கர்த்தராக இயேசு செய்யும், ஆடு வந்துட்டு சபையும் குறிக்குது. இதுல வந்துட்டு முக்கியமா நாம பாக்குறது என்னன்னா ஆரோன்ங்கிறது கர்த்தர் தான், காளைங்கிறதும் கர்த்தர் தான். இப்ப இந்த இடத்துல ஆரோன் மற்றும் காளை ரெண்டுமே ஒரே நேரத்துல வருது. அப்ப இந்த இடத்துல முக்கியமா நாம பாக்குறது என்னன்னா ஆரோன்ங்கிறது வந்து புது சிருஷ்டியாகிய கர்த்தர், நியூ கிரியேச்சரா, அஸ் எ நியூ கிரியேச்சரா கர்த்தர் பலி எழுதிக்கிறார். அது யாரை பலி செலுத்துறார் அப்படின்னு சொல்லும்போது காளையை வந்துட்டு பலி செலுத்துறார். காளைங்கிறது கர்த்தருடைய மாம்சீகம், த ஹியூமனிட்டி. கர்த்தர் எப்படி இருக்காரு அப்படின்னா பர்ஃபெக்ட் ஹியூமனா இருந்தார். அப்ப இங்க காளை பலியாக செலுத்தப்படுது, யார் செலுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் செலுத்துறாரு. புது சிருஷ்டியாகிய கர்த்தர் இயேசு தன்னுடைய பரிபூர்ண மாம்சத்தை தேவனுக்கு பலி செலுத்துறார். ரெண்டாவது பார்க்கிறோம், அதே ஆரோன் அவர் என்ன பண்றாருன்னா ஆடையை வந்துட்டு பலி செலுத்துறாரு. இப்ப ஆரோன்னு சொல்லும் போது கர்த்தர், கர்த்தர் தான் யாருடைய பலியை கூட தேவனுடைய சேர்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சபையினுடைய பலியை கூட சேர்க்கிறார். இப்போ ஆடுன்னு சொல்லும் போது இம்பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி ஆகிய சபையை வந்துட்டு அது அடையாளப்படுத்துது. அந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே டேபர்நாக்கல் சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். அப்ப இந்த விஷயம் கூட அது எப்படித்தான் காண்பிக்கப்படுதுன்னா பரிபூர்ணமான கர்த்தர், பரிபூர்ணமற்ற சபை, அது வந்துட்டு காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா அதுல வந்துட்டு நமக்கு காண்பிக்கப்படுது. இந்த வசனம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்ப கர்த்தருக்கு ஒரு பரிபூர்ண அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 10:5 அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் இருந்து விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு சரீரத்தை நீங்க ஆயுதம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதான் நம்ம பார்க்கணும், பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா கர்த்தர் இருந்து அவர் தன்னுடைய பலி வந்துட்டு ஏறுத்தார் அப்படிங்கிறது. ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்கையும் லாஸ்டா நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த ஒரு காரியம், இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப தேவன் வந்து என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா எரிய வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எதெல்லாம் எரிய வைக்கணும் அப்படின்னா முக்கியமான உட்பொருட்களை என்ன பண்ணுங்க பலிபீடத்தின் மேல எரிய வைங்க. இப்ப மிச்சம் இருக்கிற காரியம் ரிமைண்டர், ரிமைண்டர் சொல்லும் போது ஒரு வேளை வந்துட்டு சாணி, மற்ற காரியங்கள், தேவையில்லாத உடல் உறுப்புகள், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலிபீடத்தின் மேல எரிய வைக்க மாட்டாங்க. மாறாக அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா அவுட் சைடு த கேம்ப், அந்த என்ன சொல்லலாம் பாளையத்துக்கு புறம்பே அது வந்து என்ன பண்ணணும்னா எரியப்படணும். இப்போ அந்த இடத்துல இப்போ தேவனால அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா அது ஒரு சுகந்த வாசனையா இருக்கணும். சுகந்த வாசனைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் எங்கே எரியும்னா பலிபீடத்தின் மேல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எரியும். இதே கெட்ட வாசனையா இருக்கிற ஒரு சில பொருட்கள், தோல், சாணி, இதில் என்ன ஆகும்னா குடல், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பாளையத்துக்கு புறம்பே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எரிய வைப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு சுகந்த வாசனை பலிபீடத்தின் மேல இருக்கும், கொஞ்சம் நாற்றமான வாசனை எங்க இருக்கும்னா பாளையத்துக்கு புறம்பே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. ஸோ தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிற பலிகள் எப்படி இருக்கும்னா சுகந்த வாசனையா இருக்கும். தேவன் ஏற்றுக்கொள்கிற விதத்துல தேவனுடைய அக்செப்டன்ஸ் நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய பலிகள் காணப்படும். இதே நாம் ஏறெடுக்கிற பலிகள் உலகத்தினுடைய பார்வையில பார்க்கும்போது கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ற விதத்தில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது.
அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொரிந்தியர்ல சொல்லும் போது, நம்முடைய வாசனை எப்படி இருக்குன்னா, உலகத்தாருக்கு வந்துட்டு சுகந்த வாசனையா இருக்காது, மாறாக வேற மாதிரி இருக்கும், ஒரு நாற்றம் எடுக்கிற வாசனை, அத மரண வாசனைன்னு பேசியிருப்பார். அதுதான் நம்ம பார்க்கிறோம் இங்க. ஏறெடுக்கிற பலிகள்ல பர்ன்ட் ஆஃபரிங் தான் தேவனுக்கு அது சுகந்த வாசனையாகவும், உலகத்தாருக்கு அது வந்து மரண வாசனையாகவும் அது காணப்படும். ஸோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரியாக்கம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கலாம், இது ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேளுங்க. இப்ப நாம ஏறெடுக்கிற பலிகள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சுகந்த வாசனை தான், ஆனா உலகத்தாருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாற்றம் எடுக்கிற வாசனையா இருக்கும். உதாரணத்திற்கு வந்து ஒரு டெட் பாடி இருக்கு, ஒரு டெட் பாடியில ஸ்மெல் எப்படி தான் நமக்கு கிடைக்கும், நல்ல வாசனை கிடைக்குமா? கண்டிப்பா இல்லை. இப்ப நம்ம டெட் பாடி மாதிரி தான் உலகத்தார் மத்தியில பார்க்கப்படுவோம். இப்ப டெட் பாடின்னு சொல்லும் போது அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்ப டெட் பாடின்னு சொல்லும் போது இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்து என்னன்னா, கேர்கேஸ். கேர்கேஸ்னா என்ன அர்த்தம்? கேர்கேஸ் நான் ஏன் கொஸ்டின் கேட்கறேன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்காக தான் கொஸ்டின் கேட்கறேன். கேர்கேஸ்ன்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். எஸ் சிஸ்டர், கரெக்ட். தவம் சிஸ்டர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் பணம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிணம். பிணம் தான் வந்துட்டு கேர்கேஸ். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பிணம் இருக்கு, அந்த பிணத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்காதுன்னா, கண்டிப்பா நல்ல வாசனை வந்து கிடைக்காது, நமக்கு தெளிவா இருக்கு. இந்த பிணத்தை கொண்டு போயிட்டு ஒருவேளை நம்ம எரிச்சா எப்படி இருக்கும் ஸ்மெல்லு, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சப்ஜெக்ட், நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சிருவேன். Once again, brother. பிணத்துல ஒரு டெட் பாடி இருக்கு, டெட் பாடியை வந்து நம்ம எரிக்கிறோம், ஸ்மெல் நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும்? துர்வாசனையா இருக்கும். எஸ், தேங்க்யூ, எல்லாருடைய பதிலும் கரெக்ட். துர்வாசனை, ஒரு ஸ்மெல்ல வந்துட்டு நல்லா இருக்காது. இப்ப நம்ம தேவன் வந்துட்டு பலி செலுத்துறதுக்கு நம்ம கூப்பிட்டாச்சு, இப்ப நாம எப்படி இருக்கோம், ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கோம். இப்ப நம்முடைய பலிகள் வந்துட்டு துர்வாசனையா இருக்குமா? அதான் கொஸ்டின். நம்முடைய பலி, இப்ப நம்ம We have taken handsome brother, we have the righteousness robe, so we cannot be considered as a dead body. Okay, thank you sister. இப்ப நமக்கு தேவன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, கர்த்தருடைய ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மூலமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, பாவ மன்னிப்பு கொடுத்ததுனால இப்ப நாம தேவன் கிட்ட ஒரு பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்முடைய பலிகள் எப்படி இருக்கும்னா, சுகந்த வாசனையான பலிகளா இருக்கும். அது கரெக்ட், சுகந்த வாசனையான பலிகளா இருக்கணும்னா, ஆனா நம்ம எப்படி தான் இருக்கிறோம்னா, ஒரு டெட் பாடி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மறிச்சிட்டோம், கர்த்தருக்காக நம்ம ஜீவனை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா நம்முடைய பலிகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, பிணத்தை போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட் நமக்கு கொடுக்குறாரு. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கலாம், வி ஆர் எஸ் டெட் டு த வேர்ல்ட், கரெக்ட். வி ஆர் நாட் டு விட்ரா அவர் செல்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் டு லிவ். இப்ப நாம இந்த உலகத்திலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்திற்காக நம்ம வாழாம மாறாக தேவனுக்காக நம்ம வாழணும். இப்ப தேவனுக்காக வாழணும்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தேவனுக்காக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நம்முடைய பலிகளை ஏறெடுத்துட்டு இருந்தா அது எப்படி ஆயிடும்,
அப்படின்னா நம்முடைய பலிகள் கூட எப்படி வந்துட்டு ஒரு டெட் பாடியில இருந்து ஒரு ஸ்மெல் வருதோ அந்த மாதிரியான ஒரு பலியா நம்ம மாறிடும். அதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்முடைய பலிகள் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ஜீவ பலியா இருக்கணும். அதாவது நம்ம ரோமர்ல வாசிக்கிறீங்களா 12:1-2 அதுல வாசிக்கும் போது நம்ம ஜீவ பலிய நம்ம கொடுக்கணும், செத்த பலியை நம்ம செலுத்தக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு நாம ஜீவ பலியா கொடுத்தாதான் அந்த ஒரு வாசனை எப்படி இருக்குன்னா சுகந்த வாசனையா இருக்கும். ஒருவேளை நாம பொறுமையா மெல்லமா நம்முடைய பலிகளை ஏறெடுக்கலாம், அல்லது நம்ம தான் ஆல்ரெடி வந்து செத்துட்டோம்ல இப்போ பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒருவேளை இருந்துட்டோம்னா அது எப்படி ஆயிரும்னா ஒரு பிணத்துக்கு ஒரு டெட் பாடி எப்படி பலி ஏறெடுக்கப்படுதோ அதை வந்து எரிச்சா எப்படி ஒரு துர்நாற்றம் படுதோ அந்த மாதிரியான பலியா வந்துட்டு நம்முடைய பலிகள் வந்து ஆயிரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A dead animal does not seek to get away from the fire. செத்து போன பலிதான், அதாவது நம்ம ஒரு டெட் பாடி தான், ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம பலி ஏறெடுக்கும் போது நம்மளால அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நாம ஜீவ பலியா நம்முடைய பலிகளை ஏறெடுக்கணும். இப்போ ஒரு ஆடு அல்லது வெள்ளாடு காளை இது வந்து பலியா எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க, சாகடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டே கழிச்சு இதை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேலே வைக்க மாட்டாங்க. அப்பவே என்ன பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம கூட டைம் டிலே பண்ணக்கூடாது. நம்முடைய பலிகள் என்ன பண்ணணும்னா டைம் டிலே இல்லாமல் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை நம்ம பார்க்குறோம் A dead animal does not seek to get away from the fire, which is to destroy it. Nor must we endeavor to escape from the fiery trail which the Father in his wisdom permits to come upon us. அதே போலதான் நமக்கு வருகிற சோதனைகள் மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பிச்சு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏறெடுக்கிறது வந்து ஜீவ பலி. இப்ப ஜீவ பலி நம்ம ஏறெடுக்கும் போது நம்முடைய பலிகள் தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுகிற விதமாக சுகந்த வாசனையான பலிகளாக நாம் ஏறெடுக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பலியானது ஒருவேளை நாம ஜீவ பலி ஏறெடுத்துட்டு இருக்கலாம், ஆனா உலகத்தாருடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா துர்நாற்றமான ஒரு வாசனையா இருக்கும். அது ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்னா அதை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? இட் இஸ் திஸ் ரெசிக்னேஷன் டு த ப்ராவிடன்சஸ் ஆஃப் காட் so often annoys our friends both in and outside the camp. So ஒருவேளை உலகத்தார் நம்முடைய நண்பர்கள் நம்ம ஏறெடுக்கிற பலிகளை பார்த்து சே இவங்க என்னதான் பலி ஏறெடுக்கிறாங்க ஒரே கெட்ட வாசனையா இருக்குது அப்படின்னு நம்ம ஒருவேளை அவங்க திங்க் பண்ணலாம். ஆனா பட் ஒன் டே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈவன் திஸ் ஹேட் சம்திங் டு டூ வித் ரிடெம்ப்ஷன். ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க ஏறெடுத்த பலியின் மூலமாக தான் நம்ம மீட்புக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்முடைய பலிகள் வந்துட்டு நாம் ஆல்ரெடி உலகத்திற்கு செத்தவங்க தான், ஆனால் நம்முடைய பலிகள் தேவனுடைய பார்வையில் ஜீவ பலியாக இருக்கணும், சுகந்த வாசனையான பலியாக இருக்கணும். உலகத்தாருக்கு ஒரு துர்நாற்றமான வாசனை வீசுகிற பலியாக இருந்தாலும் நாட்கள் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க இதை வந்து உணர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறது வந்து பாடத்தினுடைய பயனெல்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்னும் முழுமையா இந்த ஒரு பாடத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முடிக்கல. ஏன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், பர்ன்ட் ஆஃபரிங்ல முக்கியமான கான்செப்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நேரம் கடந்து போச்சு, அதே போல லேட் ஆயிடுச்சு, அதனால மன்னிக்கவும். ஸோ தேவன் இந்த ஒரு வார்த்தைகளை கொடுத்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் இயேசு மூலமாக எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்டவங்களை அனைத்தும் கூட தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. தேங்க்யூ பிரதர். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். இந்த கூட்டத்தை முடிக்கும் வண்ணமாக நம்மோடு இணைப்பில் வந்திருக்கும் சகோதரர் அல்பினோ டயஸ் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பிரதர் அல்பினோ. பிரதர் கேட்குதுங்களா? கேக்குது பிரதர், ஜெபிங் பிரதர். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் ஞானம் நீதியும் நிறைந்தவராக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பல்லவ தந்தையே, உமையை கனப்படுத்துகின்ற மயமெடுத்துகின்ற துதிக்கின்ற தேவனே, இதாவே இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி தேவனே. இதாவே உலக காலங்களாக எங்களை உடைய சத்தியத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி வந்தீங்க தேவனே, அதற்காக கூட கூட கூடிய நன்றி தேவனே. உடைய சுத்தம் பல்லவத்திலே செய்யப்படுகிற போல அது பூமியிலும் செய்யப்பட்டதாக என்று தாழ்மடங்கு கேட்கின்றோம். இதாவே இந்த சபையில் பேசின தாசருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகின்றோம். தேவர் தாமே அவரை இன்னும் சத்தியத்தில் அறிவுடைய எடுத்து பயன்படுத்த முடியாமல் தாழ்மடங்கு என்று கேட்கின்றோம். இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இப்படி பரிசுத்தை தந்து எங்களை வழிநடத்த முடியாமல் தாழ்மடங்கு என்று கேட்கின்றோம். இந்த சிறிய தாழ்மையான ஜபத்தை முதுவரே பரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே தந்து வேண்டும் என்று தாழ்மடங்கு என்று கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஆல். Thank you, தேங்க்யூ brother. ஸ்டீஃபன். Thank you, patient sisters.